கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்பிளியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 0208900014. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடலில் மிதந்து வந்து மர்ம திரவத்தை குடித்து கடற்றொழிலாளர்களுக்கு நேர்ந்து துயரம். தமிழர் பகுதியில் குளத்தில் மூழ்கிய 14 வயது சிறுவன் மாயம். ஸ்ரீதரன் எம்பியின் வீட்டை நோட்டமிட்டு மர்ம நபர்களின் பின்னணி குறித்து வெளியான தகவல். மொட்டு கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச, உதயங்க வீரதுங்க கருத்து. 16 வயது சகோதரியை தகாத முறைக்குட்படுத்திய சகோதரன். ஜாலிலிருந்து கொழும்பு சென்ற பேருந்து மாங்குளத்தில் விபத்து, மற்றுமொருவர் நேற்று உயிரிழப்பு. அதிபர் தேர்தல் தொடர்பில் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. இலங்கையில் மில்லியனை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. பழைய நண்பரான சீனா ஜனாதிபதியை சந்தித்து மஹிந்த ராஜபக்ச. தொடர்ந்து விரிவான செய்திகள். கடலில் மிதந்து வந்த போத்தலிலிருந்து திரவத்தை மதுபானம் என நினைத்து குடித்த 2 கடற்றொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவமானது தென்கடல் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட டெவோன் என்ற பல நாள் மீன்பிடி கப்பலிலிருந்து 6 மீனவர்களே இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் 6 மீனவர்களும் சுகவீனமடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தொலைதூரத்திற்கு செய்தி அனுப்பும் இயந்திரங்களூடாக அறிவித்ததாக கடற்றொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி இரண்டைமடுக்குளத்தில் நீராடச் சென்ற 14 வயது சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்படி சிறுவன் அவரது சகோதரன் மற்றும் நண்பர்களுடன் நேற்று முற்பகல் 11:30 மணியளவில் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். திருமுறிகண்டி இந்து வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வரும் முறிகண்டி வசந்தநகர் பகுதியில் வசிக்கும் செல்வரத்னம் ருஷாந்தன் எனும் சிறுவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் காணாமல் போயுள்ள சிறுவனை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடியதன் பின்னணியில் அரசு புலனாய்வு பிரிவு இருப்பது துலாம்பரமாக தெரிகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக இனந்தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டமை தொடர்பாக கொடிகாமத்தில் நேற்று ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் முகத்தை மறைத்தவாறு வாள்களுடன் நடமாட முடியுமென்றால் யாழில் சிவில் நடவடிக்கைகள், போலீசார், இராணுவம், கடற்படை, விமானப்படை செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகிலுள்ள தனது இல்லத்தின் முன்பாக 4 மோட்டார் சைக்கிள்களில் 9 பேர் இனந்தெரியாத வகையில் முகத்தையும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தையும் கருப்பு துணிகளால் மறைத்தவாறு வாள்களை சுற்றியவாறு வீதியில் செல்வது எனது வீட்டு கண்காணிப்பு கேமராவின் மூலம் அவதானிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் நடக்கும் பல குற்றச்செயல்களுக்கு பின்னால் இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீசார், உளவு பிரிவு பின்னணியில் இருப்பது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. யுத்த காலத்தில் இராணுவத்தினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் ஃபீல்ட் பைக்கில் கருப்பு துணிகளை கட்டியவாறு வந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். அதே பாணியில் உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி ஏன் இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீசார், உளவு பிரிவு செய்யக்கூடாது என்ற சந்தேகம் எமக்கு இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச முன்னின்று தேர்தலையும் அவரே வழிநடத்துவார் என ராஜபக்ச குடும்பத்தின் பேச்சாளராக கருதப்படும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பிரகாரம் விமல் வீரவன்சவை சந்தித்து பேச்சு நடத்தினேன். இப்போது விமல் தரப்பு தனிவழி சென்றாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களின் ஆதரவு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கே கிடைக்கப்பெறும். வாசுதேவ நாணயக்காரதான் எமது பக்கம் முதலில் வருவார். பின்னர் உதயகம்மன் பிளவுக்கும் வரவேண்டி ஏற்படும். திலீப் ஜெயவீரவும் கோட்டபாய ராஜபக்சவுடன் தான் இருக்கின்றார். அந்த வகையில் சர்வஜன அதிகாரத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து மொட்டு கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவார்கள். இன்னும் 2 வாரங்களில் இது நடக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹோமாகம பிரதேசத்தில் 16 வயது சகோதரியை தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் மூத்த சகோதரன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீசார் கூறியுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹோமாகம நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளத்தில் கடந்த 25 தேதி இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 48 வயதான கந்தசாமி கருணாகரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்துக்கான செயலகத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதியாக கந்தசாமி கருணாகரன் செயற்பட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தல் அறிவிப்பை ஜூலை 17 தேதிக்கு பின்னர் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாரம் கிடைத்த பிறகு தேர்தலுக்கான திகதியை ஆணையம் அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதன்படி நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் 10 லட்சமாவது சுற்றுலா பயணியாக அயர்லாந்து பிரஜை போல் ரோய் என்ற சுற்றுலா பயணி பெயரிடப்பட்டுள்ளதுடன் அவருடன் ஃபெட்ரியா ரோய் என்ற பெண்ணும் வருகை தந்துள்ளார். அவர்கள் நேற்று மதியம் 12:40 இங்கிலாந்தின் லண்டனிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான JUL 504 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்களை வரவேற்கும் முகமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிய வருகின்றது. அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவு விழாவின் போது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீன ஜனாதிபதியான ஜீ ஜின்பிங்கை நேற்று பீஜிங்கில் சந்தித்துள்ளார். இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சீன ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்சவும் பரஸ்பர ஆர்வமுள்ள பகுதிகள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச X11 வெளியிட்டுள்ளார். அதில் தமது பழைய நண்பரான ஜீ ஜின்பிங்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைதியான மற்றும் கூட்டுறவு உலகத்தை உருவாக்க நாடுகள் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டுமென்றும் கூறியுள்ளார். சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி விடுத்த அழைப்பின் பேரில் 4 உத்தியோகபூர்வ பயணமாக பீஜிங்கிற்கு சென்றுள்ள மஹிந்த ராஜபக்ச அங்கு தங்கியிருந்த போது சீன முன்னணி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.